வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியுமா? யோ, படைப்பு ரகசியம் காமத்துலதான் அடங்கியிருக்கு மோகன் கிருஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட், உங்களது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சு மேரேஜா? அரேஞ்சு சார். ஐ சே மோகன கிருஷ்ணா, இன்னொரு விஷயம், உன் ஒய்ஃப எங்கேயாவது எப்பவாவது பாத்தியா? ஐயோ, என் ஒய்ஃப் எங்க அத்தை பொண்ணுதான் சார். இருமா, இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. உன் ஒய்ஃபு உன் அத்தை பொண்ணுன்னு சொன்ன இல்லையா? ராமாயணமா மகாபாரதமா சொல்றதுக்கு இது புருஷன் பொண்டாட்டியோட செக்ஸ் லைஃப் சார். அதாயா, அந்த செக்ஸ பத்தி தான் சொல்லு கேக்குறேன். கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சொல்லு கிருஷ்ணா. என்ன சொல்றது சார், காஷ்மீர் பஞ்சாப் டெரரிஸ்ட் நாடு பூரா டெரரிஸ்டுங்க அராஜகத்தால பிரச்சனையா இருக்கிறப்போ எங்க செக்ஸ பத்தி சொன்ன அவ்வளவு நல்லா இருக்கா சார்? நான் வரேன். எனக்கே திருப்பி சொல்றியா? என்னங்க மாமா இப்படி காக்க வச்ச நில எப்படி இருக்க முடியும்? என்ன கையை பின்னாடி வச்சு விடுற, கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கலானா? வா, உன் இஷ்டம். அதெல்லாம் இல்லங்க மாமா. இதுன்னு இன்னைக்கு கூட சமையல் பண்ணலையா? சமையல் எப்ப ஓபனிட்டேன், உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சிருக்கேன். ஜூலியா மகிட்ட கேரியர் கொடுத்துருவாங்க. இன்னும் கேரியர் கொடுக்கலையா? அவங்க என்ன நினைப்பாங்க? போய் கொடுத்துருவா. நான் எப்படி போறது மாமா, அவங்கள பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. நீ எதுக்கு வெக்கப்படுற? நல்லா சொன்னீங்க, சமையல் கூட பண்ணாம என்ன பண்றாங்க நினைச்சா? நீங்க நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. சரி கொடு, வேற வழி இல்ல. மாமோய் சீக்கிரம் வந்துருங்க, நீங்க இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மேடம், ஹலோ மோகனகிருஷ்ண சார், என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை பார்த்தா வானத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. போதுங்க, எனக்கு ஐஸ் வச்சது. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரி சமையல் பண்ணலையா? அது அப்படிலாம் இல்லீங்க, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரி பிரமாதமா சமையல் பண்ணா. மாமா, மாமோய், உங்க சீக்கிரம் வர சொன்னாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டிங்களா உங்க வீட்டுக்காரி கூப்பிடுறது? அவங்களுக்கு போய் ஐஸ் வைங்க, உங்க வயிறு திருப்தியா நிறையும். சரிங்க. உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு தெரியும்ல.